ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான். நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல புதன்கிழமை, தமிழ் தலைவாஸ் வர்சஸ் குஜராத் ஜாயிண்ட், 8 மணிக்கு வெனஸ்டே. ஸோ அதை பற்றின கொஞ்சம் விஷயத்தை பார்த்துருவோம். ரைடர் கம்பேரிசன் பார்த்துருவோம், யார் யார் என்னென்ன இது வரைக்கும் ஸ்டாட்ஸ் என்ன புள்ளி விவரம் பின்னாடி என்ன நடந்தது திரும்பி பார்க்கணும். அப்போ அதான் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். 40 ருபீஸ் தான் மினிமம். லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் இருக்குது. அடுத்து உள்ள உங்கள் பேர் சொல்லுவோம், யூடியூப்பே உங்கள் பேர் பக்கத்தில் புக்கில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ரைட், அது இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நாங்கள் ஐபிஎல் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம், பாருங்கள் யார் யார் ரிலீஸ் பண்ணுவாங்க, யார் யார் ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்காங்கன்னு. பவன் ஷெராவத்தை நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் ஹரியானா மன்பிரீத் சிங் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் போட்டிருக்கோம். பார்க்கும் போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கம்பேர் உங்களோட கமெண்ட்டை கொடுத்துருங்க. தலைவாஸ் இப்போதைக்கு 3rd பொசிஷனில் இருக்கோம், 2 வின்னு 1 லாஸ் 1 டை, 14 பாயிண்டில். குஜராத் வந்து 10th பொசிஷனில் இருக்காங்க, 3 தான் விளையாடினாங்க, 1 வின்னு 2 லாஸ் ஜெயிச்சது பெங்களூர் புல்ஸ் கிட்ட மட்டும்தான். யூபிஓ தட்டெல்லாம் தோத்துருக்காங்க, 7 பாயிண்டில் தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக எந்த டீமும் நம்ம லைட்லேயே எடுத்துக்க முடியாது. பாட்னா பாரிஸை லைட்லேயே எடுத்தோம், என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும், டக்குன்னு தோத்து போயிட்டோம். ஸோ எல்லா மேட்சுமே செமிஃபைனல் மாதிரி நினச்சிட்டு விளையாடுங்க. இது வரைக்கும் நடந்த ரெக்கார்டை பார்த்துருவோம், 10 வாட்டி விளையாடிருக்காங்க ரெண்டு பேரும். குஜராத் தான் லீடிங், 6 மேட்ச் வச்சிருக்கு. தமிழ் தலைவாஸ் 3, 1 மேட்ச் டை. குஜராத்தோட ஹையஸ்ட் 50, லோவஸ்ட் 28 அகைன்ஸ்ட் தமிழ் தலைவாஸ். தமிழ் தலைவாஸ் ஹையஸ்ட் 42, லோவஸ்ட் 21 அகைன்ஸ்ட் குஜராத். இதான் இது வரைக்கும் நடந்தது. ஸோ இப்போ ரைடர்ஸ் அட்டக்குன்னு கிடக்கிறேன்னு பார்த்துருவோம். முதல்ல சொன்னமாக தான் இந்த டீமும் ரைட்லேயே எடுத்துக்கேன். நரேந்திர கண்டோலாவுக்கு வருவோம். போன மேட்ச் கொஞ்சம் டல்லாக இருந்தது, சார் ஏன் சார் ஃபார்மில் இல்லை, என்ன ஆச்சு அவர் ஃபார்முக்கு அப்படி இப்படிலாம் கேட்டாங்க. எந்த பிளேயராலையும் 22 மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சம்பேர் டவுன் த லைன் நீங்கள் இது அஃபெக்ட் ஆகும் பர்ஃபார்மன்ஸ். அது இப்போ ஸ்டார்டிங்கே அஃபெக்ட் ஆனது நல்லது தானே, நல்ல பிளேயர் தானே. ஒரு மேட்ச் வச்சுலாம் நீங்கள் கணிக்க முடியாது ஃபார்மில் இல்லை அவரை உட்கார வைக்கணும் அது வைக்கணும். நரேந்திர கண்டலா ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் 40-50 பாயிண்ட்லாம் எடுக்க முடியாது ரெண்டு ரைடருமே. ஸோ யாராவது ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும். சச்சின் தண்டுவர் இது வரைக்கும் ஒரு 30 பாயிண்ட் எடுத்துக்காரு 4 மேட்ச்ல. நரேந்திர கண்டலா 37 4 மேட்ச்ல, போன மேட்ச்சில் கம்மியானதுனால 37, அவரும் 40 தாண்டி போயிருப்பார். ரைட், இது வந்து தமிழ் தலைவாசோட ரைட்டர்ஸ். குஜராத் பார்த்தீங்கன்னா இமான்ஷு சிங் இங்கேருந்து போனோம்னு நினைக்கிறேன், தமிழ் தலைவாசிலேருந்து 3 மேட்ச் விளையாடி 15 பாயிண்ட். அப்புறம் குமான் சிங் மும்பைலேருந்து போயிருக்காரு, 3 மேட்ச் விளையாடி 12 பாயிண்ட்டு. அப்புறம் பர்த்திக் தையான ஒருத்தர் இருக்காரு, 11 பாயிண்ட்ஸ் 3 மேட்ச்ல. ராகேஷ் ஒருத்தர் 11 பாயிண்ட் 3 மேட்ச். அந்த 4 பேர் தான் மெயின் ரைடர்ஸ், அவங்களுக்கு மாற்றி விளையாடிட்டு இருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா நரேந்திர கண்டோலா சச்சின் இல்லாமல் சந்திரன் ரஞ்சித் இருக்காரு, 3 பாயிண்ட் எடுத்திருக்காரு. விஷால் சால் 3 பாயிண்ட் எடுத்திருக்காரு, கிடைச்ச சான்சஸில் சொல்கிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட முகமது ரபி பக்ஷ் அதான் ஃபசலோட ஃப்ரெண்டு, அவர் இருக்கார் ஆல்ரவுண்டரு. அப்புறம் அவங்க ஒரு இன்னும் இமான்ஷு இருக்கார் ரைட் ரைடரு, மண்ணுன்னு ஒருத்தர் இருக்கார் அவரும் நல்ல ரைடரு. ஸோ அவங்கள்ட்ட ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, பட் அந்தளவுக்கு கிளிக் ஆகலை. சார் அதான் கிளிக் ஆகலை அப்படின்னு நினைக்கக்கூடாது, பார்த்து விளையாடணும், சரியான 7 என்டர் பண்ணணும், அதான் முக்கியம். நம்ம டீம் சப்ஸ்டியூட்டில் இருக்காங்க மாசான முத்து, ஷௌரவ் பகேரு, மோயின் ஷஃபாக்கி ஆல்ரவுண்டர் இருக்காங்க, அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக நம்ம இன்னும் பார்க்கல. தீரஜ் ஒரு ஆல்ரவுண்டரு, பாப்பா யாரை எப்படி விளையாட வைக்க போகிறாங்கன்ட்டுன்னு. அண்ட் இதான் இன்னும் ரைடர் கம்பேரிசன். நீங்கள் நினைக்கிறேன் எந்த ரைடர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த சைடு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அண்ட் யார் சூப்பர் ரன்னர் எடுப்பான்னு சொல்லுங்கள். கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா அடுத்த வீடியோவில் இதோட ரிவ்யூ வரும்போது அதை நான் உங்கள் பேரை சொல்கிறேன். இதுக்கப்புறம் வருது டிஃபெண்டர்ஸ் கம்பேரிசன். டிஃபென்ஸ் தான் ரொம்ப முக்கியம், சாகர் வேற இல்லையா, ஸோ இன்ஜுரி எப்போ ரெக்கவர் ஆகிறது தெரியல. ஸோ அதனால் நிறைய இருக்குது டிஃபென்ஸை பற்றி பேச. நேற்று பவன் சராவத்தையும் சொன்னார் ஸ்டேஜில், டிஃபென்ஸ் வின்யூ டோர்னமெண்ட், ரைடர்ஸ் வின்யூ மேட்சஸ், டிஃபென்ஸ் தான் டோர்னமெண்ட் ஜெயிக்க வைக்கும். ஸோ யூனிட் ஸ்ட்ராங் டிஃபென்ஸ், ஸ்ட்ராங் வால் டு ஸ்டாப் தி ஆப்போனன்ட். இவங்க ஒன்றும் அவ்வளோ ஃபேன்சிட் பேர் இல்லை, அப்படி தான் தேவாங்கும் நினச்சோம். 25 வருஷத்துக்கு போயில டக்குன்னு. இப்போ எல்லாருமே புதுசாக வர ரைடரை எல்லாம் பார்த்து பார்த்து விளையாடுறாங்க. இது காமெண்ட்ரேட்டரில் கூட கேட்டேன், காமெண்ட்ரியில் எல்லா புது ரைடரை பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும், ஏன்னா தேவாங் மாதிரி யாராவது புதுசாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு. லாஸ்ட்டு போன வருஷம் அப்படி தான் நவீன் எக்ஸ்பிரஸ் வரப்போ சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அஷும் மலிக் பெர்ஃபார்ம் பண்ணது. ஸோ அவுட் ஆஃப் த ப்ளூ யாராவது வந்துடுவாங்கன்னு என்ஐபி ஊற்று ஊற்று பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று பவன் சராவத் தெலுங்கு டைட்டன்ஸ்லையும் என்ஐபி நல்லா பண்ணாங்க, நம்மளுக்கு கொடுக்கணும் என்ஐபிக்கெலாம் சான்சஸ். ரைட், இதான் இப்போதைக்கு உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள். அப்படி பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்க. தேங்க்யூ ஸோ மச்.